உள்ளாட்சி துடை செய்திகள் வாசிப்பது மைதிலி கோபிநாத் மற்றும் உள்ளாட்சி துடை செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் குடியாத்தத்திலிருந்து ஸ்வேதா கார்த்திகேயன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம். சிறுதானிய விவசாயம் மற்றும் சிறுதானிய பயிர்களின் பயன்பாடு மற்றும் அதன் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி குடியாத்தம் அடுத்த இரத்தங்கள் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களில் சிறுதானிய பயிர்களை விவசாயம் செய்ய வலியுறுத்தியும் சிறுதானிய பயிர்களால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் பேரணி நடத்தப்பட்டது. சிறுதானிய பயிர்களை பயிரிட விவசாயிகளுக்கு மிக குறைந்த அளவே செலவு ஆவதாகவும் அதிக மகசூல் அதிக லாபம் கிடைப்பதாகவும் அதன் காரணமாக சிறுதானிய பயிர்களை பயிரிட வலியுறுத்தி எத்தங்கல் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மூலம் இன்று விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. பேரணியில் சுமார் 150 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பேரணியின் போது மாணவ மாணவிகள் கம்பு, வராகு, குதிரைவாளி போன்ற சிறுதானிய பயிர்களின் நன்மைகள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகங்களை கையில் பிடித்தவாறு சென்றனர். மேலும் சிறுதானிய பயிர்களால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் கோஷங்கள் எழுப்பியவாறு சென்றனர். அரசு மேல்நிலைப்பள்ளியில் தொடங்கிய பேரணி எத்தங்களில் பேருந்து நிலையம் வரை சென்றனர். மாணவ மாணவிகளுடன் ஆசிரியர்களும் பேரணியில் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணியை ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் ஒருங்கிணைப்பு செய்து நடத்தினர். உள்ளாட்சி துறை செய்திகளுக்காக குடியாத்தத்திலிருந்து ஸ்வேதா கார்த்திகேயன்.